இதெல்லாம் பண்றாரு சரோ. ஏ ரோட்ல எல்லாம் போய் சண்டை போடணும். இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. தானோ அழாத ப்ளீஸ். ஏன் சரோ போலீஸ் மாமா அடிக்குமா? இல்ல அடிக்க மாட்டாங்க. இல்ல நீ என் மனசு சங்கடப்படுங்கிறதுக்காக போய் சொல்ற. போலீஸ் அவரை இழுத்துட்டு போறதெல்லாம் பார்த்தல. நிஜமா அடிப்பாங்க. பாவம் மாமா. அக்கா நீ அழுறதுனால ஒண்ணு ஆக போறதில்ல. முதல்ல அழுகையை நிறுத்துக்கா. ஆமா தானோ லீலா சொல்றது சரிதான். நீ அழறத நிறுத்து ப்ளீஸ். இந்த நேரம் பார்த்து அப்பா எங்க போனாரு? அதான் எனக்கும் தெரியல. இன்னும் வீட்டுக்கு வந்திருக்கணும், இன்னும் வரலையே. பக்கத்து ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? அக்கா யாரையாவது பெரியவங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போலாமா? ஆமா பக்கத்து தெரு வெங்கடாச்சலம் மாமாவை கூட்டிட்டு போலாமா? அவரும் பெரியவர் தான், போலீஸ் கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்கு. அவரையே கூட்டிட்டு போலாங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம் லீலா, நீ வீட்லயே இரு. அப்பா வந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. நான் தனத்தை கூட்டிக்கிட்டு வெங்கடாச்சலம் மாமாவோட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா? சரி சீக்கிரம் பார்த்துக்கோ. சீக்கிரம் வந்துடு அக்கா. அழாதுக்கா வா, தானமா போயிட்டு வாங்க. வா லீலா, சாமி படத்துக்கு விளக்கேத்தி வேண்டிக்கோ. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாக்கா. வீட்டில் இல்லைன்னா எப்படியும் கோயில தான் இருப்பாரு. நீ வா தானோ. சரி சரி அங்க போய் பார்க்கலாமா? காணுமே ரூம்ல இல்லையே. அங்க போய் பார்க்கலாமா? ஐயர் கிட்ட கேட்கலாம். சாமி வெங்கடாச்சல மாமாவை பாத்தீங்களா? தர்மகர்த்தா 2 நாள் வெளியூர் போறதா சொல்லிட்டு போனாரு. ஆமா ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து சாமி போலீஸ்காரங்க வீட்டுக்காரரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்னாச்சு? போஸ் மாமா ஒரு ஆளை அடிச்சிட்டாரு. அந்த ஆளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கான். அது தர்மகர்த்தா மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலான்னு வந்தோம். போலீஸ் அவரை என்னென்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏங்க பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. விசாரிக்க தான கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்லங்க போலீஸ் அவரை அடிப்பாங்க. என்னங்க நீங்களே ஏதாவது பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல அழுறத நிறுத்துங்க. நாங்க இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணணுமே. அமைதியா இருங்க. எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நாங்களும் உங்க கூட வரோம். நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இவன் சொல்றதே சரிதான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, அவன் போய் கூட்டிட்டு வரட்டும். இல்ல இல்ல எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்களும் உங்க கூட வரோம். அவசியம் வரணுமா? ஆமாங்க நாங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். வாங்க.